கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் இந்த புதிய ஆண்டிலும் முதல் வாரத்தில் உங்களோடு கூட வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக இறக்கத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்ததான அருமையான இந்த குடும்பத்தாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத நல்ல நாமத்திலே நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக கர்த்தருடைய பிரதான கிருபை நாளே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் நம்மளுடைய பலனோ நம்மளுடைய திறமையோ நம்மளுடைய ஒன்றும் ஒன்றுமில்லை நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே தேவனுடைய சுத்த கிருபை நம்மளோடு கூட இருந்து இந்த நாளிலும் நம்மை கர்த்தர் வழிநடத்தி வந்திருக்கிறார் கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துவோம் எந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவர் இந்த புதிய ஆண்டை காண செய்தாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நம்மை கொண்டு நிறைவேற்றுவாராக அது மாத்திரமல்ல அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நாமும் என்ன செய்யணும் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது கர்த்தர் ஒரு ஆண்டை நமக்கு கிருபையாய் கூட்டி கொடுத்திருக்கிறார் அந்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த வேலையில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து உங்களோடு கூட பேசும்படியாக நான் விரும்புகிறேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக இரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இறைமையான் திருகதர்சன புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் உன்னில் மீதியா இருப்பவர்கள் உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள் நன்மை அடைவார்கள் தீங்கின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் உனக்காக நான் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் மெய்யாகவே சொல்லுகிறேன் கத்தருடைய பரிசுத்த நாமம் மைமை பரட்டும் இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார் எரேமியாவே உன்னுடைய தீங்கின் காலத்திலும் உன்னுடைய நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு என்ன செய்வேன் சகாயம் செய்வேன் என்று எனக்கு அன்பான தேவச்சனமே புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு இந்த ஆண்டு கத்தர் கொடுக்கிற வாக்கு என்ன என்று சொன்னா உங்களுடைய தீங்கின் காலத்திலும் உங்களுடைய நெருக்கத்தின் காலத்திலும் உங்களுக்காக நானே உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு வேண்டிய எல்லா சகாயத்தையும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா நம்மை அவர் கூர்ந்து கவனிக்கிற தேவனா இருக்கிறார் அன்றைக்கு இறைமையா படுகிறதான தீங்கு நெருக்கத்தை ஆண்டவர் தான் இறைமையாவை பார்த்து தைரியப்படுத்தும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார் இறைமையாவே உன்னுடைய வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிற இந்த தீங்கான காலத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில நீ அனுபவிக்கிற இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் உனக்காக நானே உன்னுடைய சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு வேண்டிய சகாயத்தை அனைத்தையும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல காரணம் என்ன என்று சொன்னா அன்றைக்கு எரேமியா அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொன்னா அதே பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் என் தாயே இப்பொழுது எரேமியா தன்னை பெற்றெடுத்ததான தன்னுடைய தாயை பார்த்து சொல்கிறான் என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாயே தேசத்துக்கு எல்லாம் தேசத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற இந்த தேசத்திற்கு எல்லாம் இருக்கும்படி என்னை உள்ளானவனாய் இருக்கும்படி என்னை நீ பெற்றாயே என்னை நீ பெற்றாயே ஐயோ ஐயோ நான் ஐயோ நான் அவர்களுக்கு வட்டிக்கு நான் கொடுத்ததும் இல்லை அவர்கள் எனக்கு வட்டி கொடுத்ததும் இல்லை ஆனாலும் என்னை சபிக்கிறார்கள் இப்படி அவன் புலம்புகிறதை பார்த்ததான தேவனாகிய கர்த்தர் இறைமையை பார்த்து சொன்னார் உன்னுடைய இந்த தீங்கின் காலத்திலும் உன்னுடைய இந்த நெருக்கமான காலத்திலும் உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவுக்கு நானே எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவஜனமே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளணும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தீங்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படுகிற நெருக்கம் நீங்கள் அனுபவிக்கிற பலவிதமான வேதனைகளின் சூழ்நிலையில் வேதனையின் உச்சத்தில் நீங்கள் காணப்படுகிற போது நீங்கள் சொல்லலாம் என்னை கவனிக்க ஒருவரும் இல்லை என்னை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆனால் உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை கவனிக்கிற தேவனாக இருந்தபடினாலே கவனிக்கிற தேவனாக தான் இந்த கால வேலையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் என கண்பான மகனே என கண்பான மகளே உன்னுடைய இந்த தீங்கான காலத்திலும் உங்களுடைய இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு வேண்டிய உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான சகாயத்தையும் நான் செய்வேன் என்று இங்கே அவன் சொல்லி ஆண்டவ உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இப்படிப்பட்டதான தீங்கான நெருக்கமான வேதனையான சூழ்நிலையில் யோபு கடந்து செல்லும் போது யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் முடிய வாசிக்க கேட்கலாம் யோபு சொல்லுகிறான் தீங்கானது இந்த புழுதியில் இருந்து உண்டாகிறதும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற வருத்தமானது மண்ணிலிருந்து இருந்து உண்டாகிறதும் உருவாக்கப்படுகிறதும் இல்லை அக்கினி பொறிகள் அக்கினி பொறிகள் மேலே பறைக்கிறது போல மேலே பறக்கிறது போல மனுஷன் ஒவ்வொரு மனுஷனும் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் இந்த பூமியிலே வருத்தத்தை அனுபவிக்கும்படிதான் அவன் பிறந்திருக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் ஆனாலும் நான் தேவனை நாடி யோபு சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை என்னுடைய நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் பெரிய அந்த தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அவர் செய்கிறார் போதும் இங்க நான் பார்க்கிற போது யோபு தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார் யோபுனுடைய வேதனை தெரியும் அவனுடைய இழப்புகள் தெரியும் அவனுக்கு உண்டான சூழ்நிலைகள் தெரியும் ஆனால் அந்த இப்படிப்பட்டதான நெருக்கமான சூழ்நிலை அப்படிப்பட்டதான தீங்கான சூழ்நிலையில் அவன் சொல்லுகிறான் தேவனிடத்திலே நான் தெரிவிப்பேன் அந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்று சொல்லி அங்கே யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அது மாத்திரமல்ல சங்கீதக்காரனாகிய தாவிது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திற்கு நான் வருவோம் என்று சொன்னால் சங்கீதம் இருபத்தி மூன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அங்கே கர்த்தர் என்னுடைய இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு மேய்ப்பராயிருந்து நடத்துகிறார் என்று சொல்லி அங்க தாவித சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் கர்த்தர் இருந்து தாவிதை விதமாய் நடத்தி கொண்டு வருகிற வேலையில் இந்த ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிற போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க என் சத்ரு என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்னுடைய தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்படி என்று சொன்னால் தாவிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் மேய்ப்பராக இருக்கிறார் கர்த்தர் அவனை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார் கர்த்தர் அவனை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டுகளை கொண்டு போய் சேர்க்கிறார் அவனுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார் இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பயப்பட மாட்டேன் என்று சொன்ன தாவிதனுடைய வாழ்க்கையில கூட அவன் சொல்லுகிறான் என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர் என்று சொல்லி அப்படி என்று சொன்னால் கர்த்தர் தாவிதுக்கு மெய்ப்பராய் இருந்தாலும் அவனுக்கும் கூட இந்த சத்துருக்கள் என்ன செய்தார்கள் எலும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான தேவச்சனமே இப்படிப்பட்டதான சத்துருக்கள் நம்மளுடைய வாழ்க்கையை எலும்பி அவர்கள் செய்கிறதான தீங்குகள் அவர்கள் செய்கிறதான நெருக்கங்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் இந்த ஆண்டு அவரே எதிர்பட்டு உங்கள் ஒவ்வொருவுக்கு வேண்டியதான சகாயத்தை என் ஆண்டவர் கட்டளிடுகிற இருக்கிறார் வேத வசனம் விவிதமாய் சொல்லுகிறது ஒருவனுடைய சத்துரு அவன் வீட்டார் தானே என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் அப்படி என்று சொன்னால் இப்படிப்பட்டதான சத்ருவுக்கு ஆண்டவர் எழுந்து அவரே எதிர்பட்டு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இந்த வேற இந்த இடத்துல ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய தேவன் நம்மளுடைய சத்துருக்களுக்கு எதிர்பட்டு நமக்கு வேண்டிய சகாயத்தை செய்கிற தேவன் மாத்திரம் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் இருபத்தி இரண்டு இருபத்தி ரெண்டு அவன் போய்கிறதுனாலே வீலையாம் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது தேவனுக்கு கோபம் மூண்டது தூதனானவர் கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு வழியிலே எதிராளியாக நின்றார் அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான் அவன் தன்னுடைய கழுதையின் மேல் ஏறி போனான் போதும் இங்க நாம் பார்க்கிற போது பீலையாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு தீர்க்கதரிசி ஆனால் இப்பொழுது அவன் புறப்பட்டு போகிறபோது கர்த்தரே அவனுக்கு எதிராளியாக எதிர்ப்பட்டார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான தேவச்சனமே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் என்னுடைய சத்துருக்களுக்கு எதிராக எழுந்து நின்று எனக்கு சகாயம் செய்வார் என்று சொல்லி வாக்கு நாம் எடுத்து கொண்டாலும் அதே நேரத்தில் அங்கே நாம் பார்க்கிற போது தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தீர்க்கதரிசியாகிய அந்த பீலையாமுக்கு அங்கே தேவனானவர் எதிராளியாக எதிர்பட்டதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இதிலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு எதிராய் எழுந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் நமக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வழியானது கர்த்தருக்கு முன்பதாக நியாயமானவைகளாக நம்மளுடைய வழியானது கர்த்தருக்கு முன்பதாக நேர்மையானதாக நம்மளுடைய வழியானது கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆனால் அன்றைக்கு பீழையா கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கர்த்தருக்கு எதிராலியாய் கர்த்தர் எதிராளியாய் அவனுக்கு புறப்பட அவனுடைய வழியிலே கர்த்தருக்கு பிரியம் பிரியமில்லாதபடி இருந்தபடினால்தான் எழுந்தருளினார் எலும்பி போனார் எதிராளியாய் போனார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே இன்றைக்கு நாம் நம்மளுடைய வழிகளிலே தேவனுக்கு முன்பதாக நேர்மையானதாக தேவனுக்கு முன்பதாக நியாயமானதாக தேவனுக்கு முன்பதாக உண்மையானதாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தரே நம்மளுடைய சத்திற்கு எதிர்பட்டு உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் இந்த வேலையில் கூட வேதத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க முடியும் தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் சகாயம் என்று சொல்லக்கூடியதான அந்த வார்த்தைக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் அல்லது தேவன் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிற தேவனா இருக்கிறார் தேவன் உங்களுக்கு இருந்து உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த தேவன் உங்களுக்கு வேண்டியதான தயவை ஆண்டவர் காண்பிக்கிற தேவனா இருக்கிறார் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவன் உங்களுக்கு வேண்டியதான எல்லா உபகாரங்களையும் கத்தர் செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் இந்த வேலையில கூட ஒரு நான்கு காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன் வேதத்திலே நான் வாசிக்கிற போது ஆதியாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம் ஆதியாகமும் முப்பத்தி இரண்டு பத்தாம் வசனம் இங்கே யாக்கோப்பு சொல்லுகிறான் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் எல்லா சத்தியத்திற்கும் பாத்திரன் அல்ல நான் எவ்வளவு பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது ஆனால் இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனாய் மாறினேன் என்று சொல்லி இங்க யாக்கூபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் யாக்கோபு சொல்லுகிறான் நான் இந்த யோர்தானை கோளும் கையுமாய் நான் கடந்து சென்றேன் ஆனால் இன்றைக்கோ அல்லது இருபது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு நான் பார்க்கிற போது இரண்டு பெரிய பரிவாரங்கள் உடையவனாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்க யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் இவ்விதமாக யாக்கோபு சொல்ல அவனுடைய வாழ்க்கையில் இது எப்படி சாத்தியமாயிற்று வெறும் கோலும் கையுமாய் நான் போனேன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இரண்டு பெரிய பரிவாரங்களோடு கூட இந்த யோர்தானை நான் கடந்து வரி வந்திருக்கிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்டதான சாட்சி சொல்ல சாத்தியம் எப்படி மாறிற்று என்று சொன்னால் அதே முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திற்கு நான் வருவோம் என்று சொன்னால் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தையும் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தையும் நான் வாசிக்க கேட்கலாம் அன்று ராத்திரி தேவன் தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி நன்மையை அன்றி தீமை பேசாதபடிக்கு தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றார் எச்சரிக்கையாய் இரு என்றார் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய இப்பொழுது லாபான் சொல்லுகிறான் யாக்கோபையும் அவங்களுடைய குடும்பத்தையும் பார்த்து உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் ஆனாலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நீ நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி நேற்று ராத்திரி என்னோட சொன்னார் என்னோட சொன்னார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பரட்டும் இங்கே யாக்கோபு சொன்னானே கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து சென்றேன் இன்றைக்கு இரண்டு பெரிய பரிவாரங்கள் உடையவனாய் மாறினேன் என்று சொல்லி இது எப்படி சாத்தியமாயிற்று என்று சொன்னா யாக்கோபனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான தீங்கின் காலத்திலும் யாக்கோப்பனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான நெருக்கமான சூழ்நிலையிலும் அவனுக்கு சத்துருவாய் இருந்த அவனுடைய மாமனாகிய லாபானுக்கு தேவன் எதிர்ப்பட்டு அங்கே எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்ன சொன்னார் என்று சொன்னா நீ யாக்கோபோடு கூட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் நீ பேசாதபடி எச்சரிக்கையாக இரு என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பட்டு அவனை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த எச்சரிப்பு பெற்றுக்கொண்டதான இந்த லாபான் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறான் உனக்கு தீங்கு செய்ய எனக்கு வல்லமை உண்டு உன்னை எது வேண்டுமானாலும் செய்ய என்னால முடியும் ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னை நேற்று இரவு சொப்பனத்தில் எச்சரித்தபடினால தான் உன்னை ஒன்றும் செய்யாதபடி அனுப்புகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் தான் இப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து சென்றேன் ஆனால் இன்றைக்கோ இரண்டு பெரிய பரிவாரங்கள் உடையவனாய் நான் என்ன செஞ்சேன் மாறினேன் என்று அவன் சொல்லுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த நாளிலே கூட நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் ஏன் லாபானுக்கு எதிர்ப்பட்டார் என்றால் அல்லது இந்த லாபான் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிற போது முதலாவதாக இங்கே நாம் பார்க்க முடியும் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திற்கு நம்மளுடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தையும் வசனத்தையும் நான் வாசிக்க கேட்கலாம் வாசிங்க உம்முடைய இளைய குமார்த்தி ஆகிய உம்மிடத்தில் ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் என்றான் உம்மிடத்தில் ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் என்றான் அதற்கு லாபான் அதற்கு லாபான் நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கலாம் அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கலாம் அவளை அவளை உனக்கு கொடுக்கிறது உனக்கு கொடுக்கிறது உத்தமம் உத்தமம் என்னிடம் தரித்திரு என்னிடத்தில் நீ தரித்திரு என்றான் முதலாவது தேவன் இந்த லாபானுக்கு எதிர்பற்று செய்ததான முதல் காரியம் என்ன என்று சொன்னால் யாக்கோப்பனுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை நிமித்தம் தன்னை பெற் பெற்றெடுத்த தாயும் தகப்பனையும் விட்டு இப்பொழுது அவன் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது இப்பொழுது மாமா வீட்டுக்கு அவன் வந்திருக்கிறான் மாமா வீட்டில் வந்து அவன் ஆடுகளை மெய்த்து கொண்டு இருக்கிறான் இப்பொழுது ஒரு சில ஆண்டுகள் ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்ததான யாக்கோபு இப்பொழுது அவனுக்கு திருமண வயது வந்த பின்பு தன்னுடைய மாமாவினிடத்தில் கேட்கிறான் உங்களுடைய இளைய மகளை எனக்கு நீங்க என்ன செய்யுங்க திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்லி உடனே இந்த லாபான் என்ன சொன்னான் என்று சொன்னா என்னுடைய மகளை அந்நியருக்கு கொடுப்பதை காட்டிலும் உனக்கு கொடுப்பது உத்தமம் ஆகவே நீ உன்னுடைய என்னுடைய மகளை உனக்கு நான் என்ன செய்கிறேன் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி உடனே இந்த யாக்கோப்பு சொல்லுகிறான் அந்த மகளுக்காக உம்மிடத்தில் நான் என்ன செய்கிறேன் ஏழு வருஷம் நான் ஆடு மேய்க்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது ஏழு ஆண்டுகள் அவன் தகப்பன் தன்னுடைய மாமனுக்காக அவன் ஆடு மேய்க்கிறான் அந்த ஏழு ஆண்டுகள் முடித்த பின்பு தன்னுடைய மாமனிடத்தில் சென்று சொல்லுகிறான் ஏழு வருஷங்கள் ஆகிவிட்டது உங்களுடைய இளைய மகளை எனக்கு என்ன செய்யுங்க திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்லி ஆனால் நடந்தது என்ன என்று சொன்னால் இப்பொழுது திருமணம் நடந்துவிட்டது அடுத்த நாள் காலையிலே யாக்கோபு தன்னுடைய மனைவியை பார்க்கிற போது அவன் நேசித்த இளைய மகளை யா லாபான் திருமணம் பண்ணா திருமணம் பண்ணி முடிக்காதபடி மூத்த மகளை அவனுக்கு என்ன செய்து விட்டான் திருமணம் செய்து விட்டான் என்று சொல்லி அந்த சம்பவங்களிலே நாம் பார்க்க முடிகிறது உடனே இப்பொழுது யாக்கோபு தன் மாமனிடத்தில் சென்று கேட்கிறான் ஏன் ஏழு வருஷம் உங்களுக்காக நான் வேலை செய்தனே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான வஞ்சகத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லி போதே மாமன் அழகான ஒரு பதிலை சொல்லுகிறான் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் இருபத்தி ஆறாம் வசனம் அதற்கு லாபான் மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இளையவளை திருமணம் செய்து கொடுப்பது வழக்கம் அல்ல இவ்விடத்து வழக்கம் அல்ல இவளுடைய ஏழு நாளை ஆம் போதும் இங்கே நான் பார்க்கிற போது லாபம் சொல்லுகிறான் மூத்தவள் இருக்க இளையவளை திருமணம் முடித்துக் கொடுப்பது இந்த வால இங்கே தேசத்தினுடைய வழக்கம் அல்ல என்று சொல்லி அங்கே லாபன் அழகாய் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த யாக்கோபு தன்னுடைய மாமனிடத்தில் இளைய மகளை கேட்கிற போதே அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசத்திலே வழக்கம் இருக்கிறது மூத்த மகளுக்கு திருமணமாகாதபடி இளைய மகளை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் ஆகவே மூத்த மகள் திருமணம் முடியும் வரை நீ காத்துரு என்று சொல்லியிருப்பனோ ஆனால் எதுவுமே அவன் சொல்லாதபடி ஏமாற்றி தன்னுடைய மூத்த மகளை அவனுக்கு திருமணம் செய்கிறான் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பானே தேவச்சனமே இந்த லாபானுக்கு தேவன் எதிர்பட்டு எச்சரிக்க காரணம் என்ன என்று சொன்னா இந்த லாபான் முதலாவது மற்றவர்களை ஏமாற்றுகிற ஒரு மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கையை கூட உங்களை ஏமாற்றுகிற உங்களை வேதனைப்படுத்துகிற அப்படிப்பட்டதான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து போகலாம் ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் சொல்கிறார் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு விரோதமாக தேவன் எதிர்பட்டு அவர்களை எச்சரித்து உங்களுக்கு வேண்டியதான சகாயத்தை என் ஆண்டவர் செய்கிற தேவனா இருக்கிறார் இந்த லாபனுடைய சூழ்நிலையை பார்க்கிற போது தன்னால் ஏன்ற காரியங்களை அவன் சொன்னாலும் அவன் ஏமாற்றுகிற ஒரு மனிதனாய் இருந்தான் ஆனால் கத்த அதை எல்லாம் தான் அன்றைக்கு ஆண்டவர் அவனுக்கு எதிர்பட்டு யாக்கோப்புக்கு வேண்டியதான நன்மைகளை ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் உங்களை நீங்களே சற்று யோசித்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கை கூட இப்படிப்பட்டதான அநேக லாபான்கள் உங்களுக்கு முன்பதாக வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நீங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களின் நடுவில் ஏமாற்றுகிற மனிதர்களாக உங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் கிரியை செய்யலாம் ஆனால் இந்த ஆண்டு கத்தர் அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு என் ஆண்டவர் எதிர்ப்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வை என் ஆண்டவர் கொடுத்து உங்களுக்கு வேண்டியதான நன்மையை ஆண்டவர் செய்கிற தேவனா இருக்கிறார் அது மாத்திரமல்ல இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது ஆதியாகமும் முப்பதாம் அதிகாரத்திற்கு நான் வருவோம் ஆதியாகமும் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் ராகேல் யோசேப்பை பெற்ற இப்பொழுது திருமணமாகி குடும்ப வாழ்க்கை போய்க்கொண்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யோகு யோபு லாபானை நோக்கி நான் என் ஸ்தானத்திற்கும் நான் என்னுடைய ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னுடைய தேசத்திற்கும் போக என்னை என்னை நீர் அனுப்பிவிடும் போதும் இங்கே நான் பார்க்கிறபோது போது இப்பொழுது திருமணம் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்து விட்டான் பிள்ளைகள் பிறந்து விட்டாங்க இப்பொழுது ஆண்டுகள் கடந்து சென்று விட்டது இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய மாமனை அழைத்து அழைத்து சொல்கிறான் நான் என்னுடைய தேசத்திற்கு நான் திரும்பி போகிறேன் இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு அடிமையாக இருந்து உங்களுக்கு வேலை செய்தேன் இப்பொழுது எனக்கு இரண்டு மனைவிகள் பிள்ளைகள் ஏராளமான ஆடு மாடுகள் இருக்கிறபடினாலே இப்பொழுது நான் என்னுடைய சொந்த தேசத்திற்கு நான் புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி லாபான் யாக்கோபு போய் பேசுகிறான் இப்படி லாபான் யாக்கோபு பேசுகிற போது என்னுடைய சொந்த தேசத்திற்கு போகிறேன் என்னை நீர் என்ன செய்யும் அனுப்பிவிடும் என்று சொன்னபோது போது இருபத்தி ஏழாம் ஆசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் இருபத்தி ஏழாம் ஆசனத்தை வாசிங்க அப்பொழுது லாபான் உன் கண்களில் உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு தயவு கிடைத்ததே கிடைத்ததே ஆனால் ஆனால் எனக்கு நீ நீ உன் கர்த்தர் என்னை ஆசிர்வதித்தார் என்று கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் குறிப்பினால் நான் அறிந்து கொண்டேன் உடனே லாபான் சொல்லுகிறான் நீ இங்கேயே தங்கியிரு உன் நிமித்தம் தான் இன்றைக்கு நான் இவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறேன் என்பதை மிக தெளிவாக நான் அறிந்து கொண்டேன் ஆகவே நீ என்ன செய்ய என்னோடு கூட நீ தங்கியிரு என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் பார்க்கிற போது அவன் சொல்லுகிறான் உனக்கு நீ இங்கே தங்கிரு உனக்கு என்ன சம்பளம் வேண்டும் என்று நீ கேள் அந்த சம்பளத்தை நான் என்ன செய்கிறேன் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மருமகனாகிய ஆகிய யாக்கோபுக்கு அவன் சொல்லுகிறான் இப்பொழுது நடந்தது என்ன என்று சொன்னா இப்பொழுது உனக்கு சம்பளம் தருகிறேன் என்று சொன்ன உடனே அங்கு ஒரு சில வார்த்தைகள் பேசப்பட்டு முடிவு செய்யப்படுகிறது இங்கே முப்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிற போது முப்பதாம் வசனத்தை வாசிங்க நான் வரும் இப்பொழுது யாக்கோபும் அதே வார்த்தையை லாபானை பார்த்து சொல்லுகிறான் நான் இந்த குடும்பத்திற்கு வரும் உமக்கு இருந்தது கொஞ்சம் உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின் நான் வந்த பின்பு கர்த்தர் உமை ஆசீர்வதித்ததினால் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தபடியினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது அது மிகவும் பெருகி இருக்கிறது இனி இனி நான் என்னுடைய குடும்பத்திற்கும் சம்பாத்தியம் பண்ணுவது சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் எப்பொழுது என்றான் வாசிங் அடுத்து அதற்கு அவன் அதற்கு லாபான் என்ன தர வேண்டும் என்றால் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் யாக்கோபு யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நான் சொல்லுகிறபடி நான் என்ன சொல்லுகிறானோ அந்த சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன் மீண்டும் மேய்த்து அவைகளை காப்பேன் நான் இன்றைக்கு போய் நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் நீர் நான் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு பார்வையிட்டு அவைகளில் அவைகளில் புள்ளியும் புள்ளியும் வரியும் வரியும் கருப்பு செம்பறிடுகளையும் வரியும் வரியும் புள்ளியும் வெள்ளாடுகளையும் இரண்டாக பிரித்து விடுகிறேன் அப்படிப்பட்டவை இப்பொழுது நான் சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட நிறமுறைய ஆடுகள் எல்லாம் இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும் இனி எனக்கு அவைகள் சம்பளமாய் இருக்கட்டும் அப்படியே அப்படியே இனிமேல் இனிமேல் என் சம்பளமாகிய என்னுடைய சம்பளமாகிய அப்படிப்பட்ட ஆடுகளை இவற்றை நீர் இவற்றை நீர் போது நீர் வந்து என்னுடைய மந்தையை பார்வை நீதி என்னுடைய நீதியானது விளங்கும் கருப்பான செம்மறி ஆடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்திலே இருந்தால் ஒருவேளை நீர் வந்து என் மந்தையிலே என்னுடைய ஆடுகளை தேடி பார்க்கிற போது இப்படிப்பட்டதான ஆடுகள் என்னுடைய மந்தையில் இருந்தால் அவை அவை எல்லாம் என்னால் திருடிக் கொள்ளப்பட்டவைகள் உம்மிடத்தில் இருந்து என்னால் திருடப்பட்டவைகள் என்று என்று சொல்லப்படட்டும் அல்லது என்ன படட்டும் என்றான் அதற்கு லாபான் அதற்கு லாபான் நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி நீ சொன்னபடியே நடக்கட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் வெள்ளாற்று கடாக்கள் வறியுமான வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கர்மையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே தனக்கும் யாகோபுக்கும் இடையிலே அல்லது தன்னுடைய மந்தைக்கும் தூரத்தில் இருக்கும்படி பிரயாணப்பட்டு போகும்போது எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு தூரமாய் பிரித்து வைத்தான் வைத்தான் யாகோ லாபானுடைய மற்ற ஆடுகளை லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு யாக்கோபு மேய்த்தான் யாக்கோபு பின்பு யாக்கோபு பச்சையா எரிக்கிற போதும் இங்கே நான் பார்க்கிற போது யாக்கோபு சொல்லுகிறான் எனக்கு இது சம்பளமா இருக்கட்டும் என்று சொன்ன போது அதற்கும் அவன் உடன்பட்டு இப்பொழுது சம்பளமானது நிர்ணயிக்கப்படுகிறது ஆனால் நடந்தது என்ன என்று சொன்னா ஆதியாகமும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திற்கு நான் வரும்போது ஆறாம் வசனத்தையும் ஏழாம் வசனத்தையும் வாசிக்கிறேன் ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிற போது யாக்கோபு தன்னுடைய மனைவிகளை அழைத்து அவன் பேசுகிறான் என்ன சொன்னான் என்றால் ஆறாம் வசனத்தில் என்னால் ஏன்ற மற்றும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அடுத்து அவன் சொல்கிறான் ஆனால் உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினார் ஆனாலும் அவர் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி இங்கே நான் பார்க்கிற போது நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போகிறேன் என்று சொன்ன உடனே லாபான் சொல்லுகிறான் இன்றைக்கு நான் பெற்றிருக்கிற இந்த ஆசிர்வாதம் எல்லாம் கர்த்தர் உன்னை கொண்டு என்னை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி ஆகவே நீ என்னை விட்டு நீ போகாதபடி என்னோடு கூட இரு உனக்கு வேண்டிய சம்பளத்தை தருகிறேன் என்று சொல்லி அங்கே பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிவு பெறுகிறது ஆனாலும் கூட அவன் லாபான் என்ன செய்தான் என்று சொன்னால் பத்து முறை அவனுடைய சம்பளத்தை என்ன செஞ்சான் மாற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம் திடீரென்று லாபான் வருவான் மந்தையிலே நல்ல பார்க்கிற போது ஏற்கனவே சொல்லப்பட்ட அடையாளத்தின்படி யாக்கோப்பினுடைய மந்தையிலே ஆடுகள் இருக்கும் என்று சொன்னால் உடனே சொல்லுவான் நான் பேசுனது இப்படிப்பட்ட புள்ளி அல்ல வேறு விதமான புள்ளியை தான் நான் ஒத்துக்கொண்டேன் ஆகவே இது எல்லாம் என்னது என்னுடைய ஆடுதான் என்று சொல்லி இப்பொழுது யாக்கோபினுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளை இந்த லாபான் எடுத்துக்கொள்ள போவார் அதன் பின்பு ஒரு ஒப்பந்தம் நடைபெறும் திரும்பி அதே போல் அவர்கள் பேசி நடத்துவாங்க ஆனாலும் திடீர் என்று வருவான் அவன் விருப்பத்திற்கு அங்கிருக்கிறதான ஆடுகளை எடுத்துக்கொண்டு நான் சொன்னது இது இது இல்லை நீ சொல்லி மாற்றி பேசிக்கொண்டு அவன் கடந்து சென்றான் இப்படியாய் போனபடினால்தான் யாக்கோபு வேதனையோடு சொல்லிக்கிறான் தன்னுடைய மனைவிகளிடத்துல உங்கள் தகப்பனோ பத்து முறை என்னுடைய சம்பளத்தை என்ன செஞ்சார் மாற்றினார் என்று சொல்லி ஒரு சில வேளையில் நாம் தவறாய் புரிந்து கொள்வோம் பத்து முறை சம்பளத்தை மாற்றினார் என்று சொன்னால் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தார் என்று அல்ல சொன்னதில் இருந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ எந்த அளவுக்கு அதிலிருந்து எடுக்க முடியுமோ அப்படியாக அவன் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தான் கடைசியாக அவன் சொல்லுகிற போது முப்பத்தி எட்டாம் வசனத்தில் யாகோபு வேதனையோடு அவன் சொல்லுகிறதை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான் இந்த இருபது வருஷ காலமாக நான் உம்மிடத்தில் இருந்தேன் உம்முடைய செம்பறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் என்ன செய்யலை தின்னக்கூட இல்லை அது மாத்திரமல்ல பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன் பகலில் கனவு போனதையும் இரவில் கனவு போனதையும் என் கையிலே கேட்டு வாங்கினீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு உழைத்தேன் ஆனாலும் நீங்க பத்து முறை என்னுடைய சம்பளத்தை என்ன செஞ்சிட்டீங்க மாற்றினீர்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் ஆகவேதான் கத்த இப்படிப்பட்டதான் தீங்கை செய்த லாபானுக்கு விரோதமாக ஆண்டவர் எதிர்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல இந்த லாபானுடைய குணாதிசயம் என்ன என்று சொன்னால் முதலாவது அவன் ஒரு ஏமாற்றுக்காரனா இருந்தான் இரண்டாவது தான் சொன்ன வார்த்தையில் அவன் உண்மை இருந்தான் உன்னுடைய சம்பளம் இது என்று அவன் சொன்னாலும் அந்த வார்த்தையிலை உண்மை இல்லாதவனாய் அவன் நடந்து கொண்டதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏராளமான வாக்குகளை கொடுத்த மனிதர்கள் அந்த வாக்கிலே உண்மை இல்லாதவர்களாக இந்த லாபானை போல மாறி மாறி பேசுகிறவர்களாக தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல நடந்து கொள்கிறவர்களாக இருப்பது நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கிற தீங்கு நீங்கள் அனுபவிக்கிற நெருக்கத்திலே என் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிற சத்துருவுக்கு விரோதமாக என் ஆண்டவர் எதிர்பட்டு உங்களுக்கு வேண்டியதான சகாயத்தை என் ஆண்டவர் செய்து உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அது மாத்திரமல்ல மூன்றாவதாக வேதத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பதினைந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்று பதினான்கு பதினைந்தாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம் அதற்கு யாக்கோபின் மனைவிகள் எங்கள் தகப்பன் வீட்டிலே எங்களுடைய தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ பங்கும் சுதந்திரமும் உண்டோ அவரால் அவரால் நாங்கள் அன்னையாய் அன்னையாய் என்னடடவில்லையா என்னடடவில்லையா அவர் எங்களை விட்டு என்னுடைய தகப்பன் எங்களுடைய தெய் விட்டு எங்கள் பணத்தையும் எங்களுடைய பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார் வாயிலே போட்டு கொண்டார் கர்த்தருடைய நாமம் மகிமை பரட்டும் இங்கே பார்க்கிற போது லாபனுடைய பிள்ளைகள் தன்னுடைய கனவனாகிய யாக்கோபை பார்த்து சொல்லுகிறாங்க என்ன சொன்னாங்க என்று சொன்னா எங்கள் இனி எங்களுடைய தகப்பனுடைய வீட்டில் எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் கிடையாது எந்த விதமான உரிமையும் கிடையாது காரணம் என்ன என்று சொன்னால் அங்கே அவன் சொல்லுகிற போது நாங்கள் எங்களுடைய தகப்பனாலே அந்நியராய் எண்ணப்படுகிறோம் அவளுடைய மகளாய் அல்ல அந்நியரை போல அவர் எங்களை என்ன செய்கிறார் நடத்துகிறார் அது மாத்திரமல்ல அவர் எங்களையே விற்று எங்களுடைய பணத்தை வாயிலே கொண்டார் என்று சொல்லி தகப்பனை குறித்து தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் சொல்கிற காரியம் இதுவாக இருந்தது அப்படி என்று சொன்னால் இது என்ன நடந்தது என்று சொன்னா இஸ்ரேல் ஜனங்களிலே ஒரு வழக்கம் இருந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஒரு திருமணம் என்று வருகிற போது இரண்டு பேரும் பேசி முடிவெடுக்கிற போது அதில் பிரதானமாய் காணப்படுகிறது என்ன என்று சொன்னால் பொன் வீட்டின் சார்பாக எவ்வளவு பணங்கள் கொடுக்கிறீர்கள் வரதட்சணையாக என்று சொல்லி பேசப்பட்டு அது பெற்று இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் அன்றைக்கு காலங்களிலே மணமகன்தான் மகனமகளுக்கு வேண்டியதான பணங்களை கொடுத்து திருமணம் முடித்து அழைத்து செல்கிற பழக்கமாக இருந்தது வேதத்தில் கூட நாம் வாசிக்கிற போது லூக்காவிலே ஒரு சம்பவம் உண்டு ஒரு ஸ்திரீ ஆனவள் தான் தொலைத்து போட்ட வெள்ளிக்காசை இரவிலே விளக்க கொளுத்தி தேடி அதை கண்டுபிடித்து அவள் என்ன செய்தாளா சந்தோஷப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னா அந்த மகளுக்கு நிச்சயிக்கப்பட்டபடினாலே கணவனால் அவளுக்கு சில வெள்ளிக்காசுகள் கொடுக்கப்பட்டது அந்த வெள்ளிக்காசு அவள் பத்திரமாய் வைத்திருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் மணமகன் அவளிடத்தில் வந்து அந்த வெள்ளிக்காசை கேட்கிற போது அவள் அதை திரும்ப கொடுக்க வேண்டும் காண்பிக்க வேண்டும் அப்படி அவள் காண்பிக்காதபடி இருப்பாள் என்று சொன்னா இந்த காரியத்திலே உனக்கு ஒரு பாதுகாப்பாய் வைத்து கொள்ளக்கூடிய எண்ணம் இல்லையே என்று சொல்லி அங்கே அவள் ஒரு குற்றவாளியாய் நிறு நிறுத்தப்படுவாள் ஆகவே தான் அந்த ஸ்திரீ ஆனவள் தன்னுடைய மனவாளன் என்று தனக்கு கொடுத்ததான அந்த வெள்ளிக்காசு தொலைந்து போன போது இரவோடு இரவாக விளக்கை கொளுத்தி தேடி அதை தன்வசப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போலதான் இந்த லாபாலுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் பணங்களை அவன் வாங்கினான் அவன் வாங்கி தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கொடுக்காதபடி அவன் தன்னுடைய வாயிலே அவன் போட்டு கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறான் ஆகவே தான் அவளுடைய பிள்ளைகள் இருவரும் சொல்கிறார்கள் என்னுடைய தகப்பன் எங்கள் என்ன செஞ்சிட்டாரு என்றுக்கோ வித்துட்டாரு ஆனால் விற்றாலும் அந்த பணத்தை என்ன செய்யல எங்க கையில் கொடுக்கல அவன் தன்னுடைய வாயிலே போட்டு கொண்டார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவச்சனமே இங்கே இந்த லாபனுடைய மூன்றாவது குணாதிசயம் என்ன என்று சொன்னால் மற்றவர்களுடையவைகளை அபகரித்து கொள்கிறதான ஒரு சுபாவமுள்ள ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான் ஆகவேதான் கத்த இந்த லாபானுக்கு எதிர்பட்டு ஆண்டவர் யாக்கோபுக்கு நன்மை செய்ய உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையை கூட இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம் உங்களுடைய வீட்டில இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம் அவர்கள் உங்களுடையவைகளை அபகரித்து கொள்கிறவர்களாக உங்களுடையவைகளை எடுத்து கொள்கிறவர்களாக காணப்படலாம் அது நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்படலாம் அது நிமித்தம் பலவிதமான தீங்கான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இப்படிப்பட்ட மற்றவர்களால் அபகரித்து எடுத்து கொள்ளப்பட்ட அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்களின் நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்படலாம் இன்றைக்கு நீங்கள் பலவிதமான தீங்குகளுக்கு நேராக நீங்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டு அந்த சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை ஆண்டவர் செய்ய அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார் நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வேண்டிய சகாயங்களை கட்டளையிட்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் கடைசியாக நான் வேதத்தில் வாசிக்கிற போது ஆதியாகமும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திற்கு நான் வரலாம் ஆத்தியாகமும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்க கேட்கலாம் முதல் இரண்டு வசனங்களை வாசிங்க பின்பு பின்பு லாபானுடைய குமாரர் லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான் லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறு பற்றி இருக்க கண்டான் கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் நீ நீ போ நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார் போதும் இப்பொழுது இங்கே நான் பார்க்கிற போது ஒரு சம்பவம் நடக்கிறது லாபானுடைய ஆண் பிள்ளைகள் இப்பொழுது யாக்கோபு குறித்து பேசுகிறாங்க என்ன என்று சொன்னால் இந்த யாக்கோபு எங்களுடைய தகப்பனுடைய எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க எடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறாங்க அது மாத்திரமல்ல இப்பொழுது யாக்கோபு லாபனுடைய முகத்தை பார்க்கிற போது அவனுடைய முகமானது வேறுபட்டு இருக்கிறதை முந்தின நாள் இருந்த முகத்தை போல இல்லாதபடி இருக்கிறதை அங்கே அவன் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் மற்றும் ஒரு மொழிபெயர்ப்பில் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது உன் தகப்பனுடைய அணுகுமுறையானது முன்பு இருந்தது போல என்னிடத்திலே அது காணப்படவில்லை என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய மனைவிகளிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படி நடந்தது என்ன என்று சொன்னால் முகம் வேறுபடுகிறதா இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் இங்கே நான் பார்க்கிற போது யாக்கோபுனுடைய மச்சான் அல்லது மனைவினுடைய சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் சொல்லுகிறாங்க இந்த யாக்கோபு எங்களுடைய அப்பாவுடைய சொத்தை எல்லாம் தன்வசப்படுத்தி கொண்டார் அதனால இன்றைக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்று சொன்னபோது இந்த இடத்துல யாக்கோபு என்ன லாபான் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி பேசாதீங்க அது தவறு அவன் சொன்னபடிதான் அவன் நடந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லியிருக்கணும் ஆனால் ஒன்றுமே அவன் பேசல இப்பொழுது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த லாபானுடைய லாபனுடைய முகமானது மாறுபடுகிறதை இங்கு யாக்கோபு பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவேதான் தன்னுடைய மனைவிகளை அழைத்து சொல்லுகிறான் உங்க தகப்பனுடைய அணுகுமுறை நேற்று என்னோடு பேசினது போல இன்றைக்கு இல்லை நேற்று என்னோடு பேசின போது இருந்த முகம் இன்றைக்கு அவர் முகத்திலே காணப்படவில்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னார் கடைசியாக இந்த லாபானுடைய சுபாவம் என்ன என்று சொன்னா சமயத்துக்கு ஏற்றது போல நன்கு நடிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டான் தனக்கு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னா எப்படி நடிக்க வேண்டுமோ எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ எதை சொல்ல வேண்டுமோ அதை தைரமாய் சொல்லி திருட்டு அளவிலே தந்திரமாய் செயல்பட்டு சாதிக்கிறவனாய் காணப்பட்டான் இப்படிப்பட்ட மனிதர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரலாம் உங்களுடைய குடும்பத்திலே காணப்படலாம் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே காணப்படலாம் மற்றவர்களுக்கு முன்பதாக நல்லவர்களைப் போல நடை நடித்து மற்றவர்களுக்கு முன்பதாக நல்லவர்களைப் போல நடித்து மற்றவர்களால் கைத்தட்டுகளை வாங்கி கொண்டு இருப்பாங்க ஆனால் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களாக இருப்பாங்க அவர்கள் உங்களுக்கு விரோதமாக பலவிதமான நெருக்கங்களை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒருவேளை பார்க்கிற மனிதர்கள் அதை அறிந்து கொள்ளாதபடி இருக்கலாம் ஆண்டவர் பார்க்கிறபடினாலே இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிற இப்படிப்பட்டத நல்லவர்களை போல நல்லவனை போல நடிக்கிற மனிதன் நிமித்தம் நீங்க தீங்கு அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்க பலவிதமான நெருக்கத்திலே நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீங்க உங்களுடைய நியாயத்தை எடுத்து சொன்னாலும் நம்புவதற்கு இல்லை ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை அது குறித்து கேட்க மனிதர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்காண்டவ உங்களை தைரியப்படுத்தும்படியாய் ஆய் சொல்லுகிறா உங்களுடைய இந்த தீங்கான காலத்திலும் உங்களுடைய இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் இதற்கு காரணமான சத்ருவுக்கு நான் எதிர்ப்பட்டு உங்களுக்கு நான் சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நிச்சயமாகவே கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சகாயத்தை செய்து உங்களை சாட்சியா நிறுத்துகிற தேவனா இருக்கிறார் நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே அப்படி எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கப் போகிறோம் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்தை பிடித்து ஆண்டவர் தனிப்பட்ட விதங்களிலே அவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய இந்த தீங்கான நேரத்திலும் உங்களுடைய இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் உனக்கு நான் உன்னுடைய சத்ருவுக்கு நானே எதிர்பட்டு உனக்கு வேண்டிய சகாயத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவர் கொடு வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை கடந்த ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையில் தீங்கு நடந்தது உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள் எளிமினது அந்த தீங்கு நெருக்கமான அந்த சூழ்நிலையில நீங்களே எழுந்து நின்று பலவிதமான காரியங்களை செய்து பார்த்தீர்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியல ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கரங்களை பிடித்து சொல்கிறார் என அன்பான மகனே எனக்கு அன்பான மகளே உன்னுடைய இந்த தீங்கான இந்த நேரத்திலோ உங்களுடைய இந்த நெருக்கமான சூழ்நிலையிலோ உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட லாபான்கள் எலும்பி பலவிதமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் எலும்பி உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கலாம் உங்களை கலங்க பண்ணி கொண்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த சத்துருவுக்கு ஆண்டவரே இந்த நான்கில் எதிர்பட்டு உங்களுக்கு வேண்டிய சகாயம் அனைத்தையும் ஆண்டவர் செய்து உங்களை சாட்சியாக நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த லாபான் இப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சொன்னால் அவன் ஒரு ஏமாற்றுக்காரனா இருந்தான் அவன் ஒரு ஏமாற்றுக்காரனா இருந்தான் தன்னுடைய மருமகன் சொன்ன காரியத்தில் ஏமாற்றினான் ஆனாலும் கத்தர் அவனோடு கூட இருந்தே யாக்கவோடு கூட இருந்தே அவனுக்கு எதிர்ப்பட்டு ஆண்டவர் உதவி செய்தார் ஆகவேதான் லாபான் சொன்னான் அல்லவா உனக்கு தீங்கு செய்ய வல்லமை உண்டு ஆனாலும் தேவன் எனக்கு எச்சரித்தார் என்று சொல்லி அதே தேவன் இன்று மாறாதவராயிருக்கிறார் அதே தேவன் நேற்று மின்மென்றும் மாறாதவராயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்கள் உங்களை படுத்தினது நிமித்தம் உங்களை ஏமாற்றுறது நிமித்தோம் நீங்கள் தீங்க அனுபவிக்கலாம் வேதனை அனுபவிக்கலாம் கத்தர் ஆண்டு உங்கள் சத்ருக்கு எதிர்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனா இருக்கிறார் இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தையிலே உண்மை இல்லாத மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுதின சூழ்நிலையில சந்தித்துக் கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்தர் அப்படிப்பட்ட உண்மையில்லாத மனிதர்களின் நடைவில்லை சொன்ன வார்த்தையில் உண்மை இல்லாதபடி நடந்து கொள்கிறவர் நடைவில்லை ஆண்டவர் உங்கள் சத்துருவுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு வேண்டியதான சகாயத்தை ஆண்டவர் செய்கிறவரா இருக்கிறார் மூன்றாவதாக நாம் பார்த்தோம் அங்கே நாம் பார்க்கிற போது மற்றவர்களுடையதை அபகரித்து கொள்கிற ஒரு மனிதனாய் இந்த லாபான் இருந்தான் ஆனாலும் கர்த்தர் விடவில்லை அவனை எச்சரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் உங்களுடைய வகைகளை அபகரித்து கொண்டு அதில் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கலாம் நீங்களோ நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் நீங்களோ பலவிதமான தீங்கை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட சத்ருவுக்கு என் ஆண்டவர் எதிர்பட்டு உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட லாபான்கள் எலும்பி சமயத்துக்கு ஏற்றது போல நல்லவர்களை போல நடித்து உங்களை வேதனை படித்து கொண்டு இருக்கலாம் உலகம் புரியாதபடி இருக்கும் ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட சத்ருவுக்கு என் ஆண்டவர் எதிர்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார் அந்த உண்மையான தேவனுக்கு கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே இந்த வாக்கு தத்தமான வசனத்தின்படியே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் என் ஆண்டவர் நிறைவேற்றி தம்முடைய நல்ல நாமம் மகிமைப்பட ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் பேசி இருக்கிறோம் தம் தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர் அது முற்று முடிய நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறேன் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்த சகாயம் செய்து உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் கிருபையாய் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தில் தேவனுடைய சகாய வெளிப்பட உதவி செய்யும் ஊழியத்தை பொறுப்பேற்று நடத்துகிற முழு குடும்பத்தையும் உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறோம் ஒவ்வொருவரைய கத்த நீர் ஆசிர்வதிப்பீராக உங்களுடைய கிருபையின் கரங்கூட இருக்கட்டும் அப்பா உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவீராக உமக்கு நன்றி 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 கர்த்த நம்மளுடைய ஜபங்களை கேட்டு அப்படியே நம்ம நடத்துகிறபடி நாளே மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க